டாக்ஸ் முக்கியம்பிகள் அப்படின்ற மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு சோகமான விஷயம் வந்து நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் மேலே 1,00,000 ரூபா அபராதம் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் மட்டும் ஹீரோவாக இருந்தாலும் வந்து பத்தாது, படத்தில் ஹீரோவாக இருக்க மாதிரி ரியல் லைஃப் ஹீரோஸாக இருக்கணும், ரீல் ஹீரோஸாக வந்து இருக்கக்கூடாது. படத்தில் மட்டும் பக்கம் பக்கமாக வசனம் பேசிட்டு அதெல்லாம் வந்து பொது வாழ்க்கையில் வந்து அப்ளிகபிள் இல்லாமல் நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு சுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஷாக். என்ன வந்து ஆக்டர் விஜய் வந்து பண்ணார், எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்றது வந்து ரொம்பவே கன்ஃபியூஸாக வந்திருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து 2012 ஒரு லக்ஸுரி கார் ஒன்று வாங்கியிருக்காருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வாங்கியிருக்காரு. அந்த காரோட ஆவரேஜ் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோடி. அந்த காரோட காசு தான் 7 கோடியே தவிர, அந்த கார் வந்து ஒரு ஃபாரின் கார் அப்படின்றனால அதை இம்போர்ட் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி பல ப்ரொசீஜர் வந்து இருக்குது. கஸ்டம் டியூட்டி இது மாதிரிலாம் வந்து கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட அது மட்டுமே கஸ்டம் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டியே வந்து 8 கோடி வந்து ஆயிரும். ஸோ ஓவரால் காசு வந்து அந்த காரோட காஸ்ட் வந்து 15 கோடி ஆயிடுச்சா. ஸோ அது போக வந்து இதெல்லாம் கட்டினது போக தமிழ்நாடுக்குள்ளே வர்றதுக்கு என்ட்ரி டேக்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து கட்டணும். ஸோ இந்த டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து 2012 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து அதுக்கு கஸ்டம் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டிலாம் எல்லாமே ப்ராப்பராக கட்டி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ திரும்பவும் வந்து என்ட்ரி டேக்ஸ் கட்டணும்னா எப்படி? ஸோ இது வந்து எனக்கு என்னால் கட்ட முடியாது. ஸோ எனக்கு வந்து இதுலேருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸோட தீர்ப்பு தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அது எப்படி வந்து நீங்கள் 9 வருஷம் இதை வந்து கட்டாமல் விட்டீங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. படத்தில் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, இதை வந்து நிஜத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, உங்களுக்கே வந்து இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு இதுக்கு தான் வந்து இவ்வளோ நாள் கட்டாமல் இருந்ததுக்கு 1,00,000 ரூபா ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு எல்லாருமே வந்து விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. வரி கட்டுங்க விஜய் அப்படின்ற மாதிரி, டேக்ஸ் கட்டுங்க விஜய் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் விஜயோட ஃபேன்ஸ் வந்து வி சப்போர்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அஜித்தை பற்றியும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கடன் அடைங்க அஜித் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி. ஏன்னா விஜய் அவர்களை பற்றி பேசினா ஆட்டோமேட்டிக்காக வந்து அஜித் ஃபேன்ஸை வந்து இருப்பாங்களே, இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு தெளிவான விளக்கமும் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. நம்ம மனசில் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 7 கோடி ரூபா காருக்கு வந்து 8 கோடி ரூபா டேக்ஸ் கட்டியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் என்ட்ரி டேக்ஸ் எனவோ அதையும் வந்து கட்டிட்டு போகலாம். ஏன்னா அந்த லக்ஸுரி கார்னா அதுக்கு தந்தாப்பில் வந்து கட்ட வேண்டிய ப்ரொசீஜர் இருந்தால் கட்டிட்டு போயிடலாமே. ஸோ இதை வந்து ஏன் கட்டாமல் இருக்கலாம், இப்போ இந்த விஷயம் கட்டாதனால இவர் முழுக்க முழுக்க டேக்ஸே கட்டலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் கட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த காருக்கு வந்து இவர் டேக்ஸே கட்டலை, மொத்தமாகவே டேக்ஸே கட்டலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நான் அது அப்படி வந்து இல்லை. ஸோ இந்த என்ட்ரி டேக்ஸ் மட்டும்தான் வந்து கட்டலை, நான் ஆல்ரெடி அதை கட்டிட்டேன், இது வந்து எனக்கு விலக்கு வேணும் அப்படின்னு தான் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்ஸே கட்டலை அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அது வந்து ஒரு பொய். ஸோ விஜயோட ஹேட்டர்ஸ்லாமே அப்படி வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ட்விட்டரில் இந்த விஷயம் தான் வந்து பயங்கரமாக வந்து ஓடிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ வரி அப்படின்றது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து நேர்மையாக வரி கட்டினா தான் அதுலேருந்து நாட்டுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகி அது வந்து திரும்ப வந்து நமக்கு வரும். ஸோ நிறைய இடத்துல வந்து வரி கட்டுறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் வந்து நம்ம மக்களில் சில பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனரே 2-3 வீடு கட்டியிருக்காங்கன்னா அதில் வர வாடகை மூலமாக டேக்ஸ் வந்து அவங்க கட்டணும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி டேக்ஸ்லாம் கட்டணுமானே ஒரு சில பேருக்கு தெரியவே கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த டேக்ஸை வந்து எப்படி வந்து கம்மி பண்ணுறது, நிறைய பணக்காரங்களை நிறைய நிறைய இருந்து கூட அந்த டேக்ஸை கட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு மனசு வந்து வர மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு நம்ம நாடு வந்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நேர்மையாக டேக்ஸ் கட்டுங்க. ஸோ உங்களுக்கே தோணும் இல்லையா, நம்ம வந்து இந்த வருமானத்துக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், இதை வந்து ஏமாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் நடந்துக்கிட்டாலே வந்து போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய்க்கு மட்டும் நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ இடையில கூட அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் போய் சோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அவர் சிக்கிக்கிட்டே வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அது எதுனால, எதுக்கு வந்து அவரை மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியல அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன் வந்து அவரை மட்டும் சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸ் எவ்வளோ நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியதான் வந்து இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அந்த டேக்ஸை வந்து நம்ம வந்து ஏமாற்றாமல் கட்டிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.